வணக்கம் நண்பர்களே. நேற்று பிக் பாஸ் வீட்டில் வந்து ரேகா மேடம் வந்து எல்லாத்தையுமே கூட்டு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்த அன்னைக்கு இதை நம்ம பண்ணியிருக்கணும், ஆனால் நம்ம வந்து பண்ணலை. கிட்டத்தட்ட வந்து 2 நாள் ஆயிடுச்சு, எல்லாருக்குமே வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இதை பண்ணலை, ஆனால் இப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு வச்சு எஸ்பிபி சாருக்கு வந்து மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது எஸ்பிபி சாரை பற்றின சில விஷயங்களும் சொல்லுவாங்க. அவர் வந்து நான் எவ்வளோ பெரிய மனிதர், அவர் இல்லைனா என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இந்தளவுக்கு வந்திருக்கவே மாட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்தளவுக்கு முன்னேறதுக்கு அவருடைய பாடல்களும் வந்து ரொம்ப காரணம், முக்கியமான காரணம். அதுவும் குறிப்பாக வந்து 2-3 படங்களில் சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து அவருக்கு நான் அஞ்சலி செலுத்தும் விதமாக வந்து அவர் என்னுடைய படத்தில் பாடிய பாடலை வந்து நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட ஆரம்பிப்பாங்க. பக்கத்தில் யாரும் இல்லை, பார்வையில் ஈரமில்லை அப்படிங்கிற சாங்கை வந்து பாடுவாங்க. ஒரு 2-3 லைன் தான் பாடுவாங்க, அதுக்குள்ளேயே அவங்க வயசானதால் அவங்களால பாட முடியாது, நான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் செஞ்ச சில விஷயங்களையும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏழை மக்களுக்காக உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆன்லைனில் வந்து நான் வந்து ஒரு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் விருப்பப்படுறீங்களோ, ஏழை மக்களுக்கு உதவுறதுக்காக யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவர் பாடி அது மூலமாக வந்து ஒவ்வொருத்தையும் வந்து 100 ரூபா கலெக்ட் பண்ணி ஏழை மக்களுக்கு வந்து உதவி இருக்காரு. இந்த மாதிரியான நல்ல உள்ளம் கொண்ட ஒருத்தரை வந்து நான் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு எஸ்பிபி சார் வந்து ஒரு அருமையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சில விஷயங்களை வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்படி பேசி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஆரியும் வந்து இதை சம்மந்தமாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆரி என்ன சொல்லுவார்னா, ஒருத்தனுடைய வாழ்க்கை அவன் வாழ்ந்த பிறகும் அவனை பற்றி பேசணும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக வந்து ஒரு மாமனிதனாக தான் இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு எஸ்பிபி சார் வந்து தன்னுடைய அவருடைய தொழில் சார்ந்து நம்ம யாருமே வந்து அவர் பேசலை. அவர் நம்ம இன்றைக்கி எல்லாருமே வந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவர் செஞ்ச நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்காரு. அந்த மாதிரியான ஒரு மனசு அவருக்கு இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்ம வந்து அவரை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். அவருடைய தொழிலில் அவர் சாதிச்சிட்டாரு அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு யாருமே வந்து அவரை பற்றி பேச மாட்டோம். ஆனால் அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காரு, மக்களுக்காக எவ்வளவோ வந்து பாடுபட்டிருக்காரு, ஏழை மக்களுக்கு நிறைய உதவி இருக்காரு, நிறைய தொண்டுகள் வந்து செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த டைமில் அவர் வந்து இறந்த டைமில் நம்ம எல்லாருமே வந்து இதில் தான் இருந்தோம், 14 நாட்கள் வந்து தனிமையில் தான் இருந்தோம். ஸோ அதனால் நம்ம யாராலையும் வந்து அந்த விஷயத்தில் வந்து அவங்களுடைய இறுதி சங்கம் வந்து நம்மளால் கலந்து கொள்ள முடியல. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சரி, அதற்காக நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அவருக்காக வந்து இறுதி அஞ்சலி வந்து நம்ம செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து உள்ளே இருந்த டைமில் எஸ்பிபி சார் மட்டும் இறக்கலை, விஜய் டிவியை சேர்ந்த விஜய் பாலாஜி அப்படிங்கிற ஒரு சக கலைஞனும் வந்து இழந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய சக கலைஞன், நல்ல ஒரு கலைஞன், மக்களை வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கலைஞன். இந்த அந்த அவருடைய இறப்புலையும் நம்மளால் கலந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு. ஸோ நம்ம வந்து எஸ்பிபி சாருக்கு மட்டும் நம்ம வந்து அஞ்சலி வந்து செலுத்தக்கூடாது. இந்த மாதிரி இந்த நம்ம விஜய் டிவி சேர்ந்த நம்மளே போன்ற ஒரு கலைஞன் வந்து இழந்திருக்காரு, அவருக்கும் சேர்த்தே நம்ம வந்து மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி வந்து பேசி முடிச்சுட்டு, சரி எல்லாருமே வந்து இப்போ வந்து மௌன அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து வந்து மௌன அஞ்சலி வந்து செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்பிபி சார் மற்றும் விஜய் பாலாஜி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கிற பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.